பசங்க வந்து நான்வெஜ் சமைச்சா சாப்பிட மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இருக்காது. அதிகமா மிளகாத்தூள், தனியாத்தூள், இந்த மிளகுத்தூள்லாம் அதிகமா போடுவாங்க. ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படின்னா வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்க சிக்கன் வாங்குறீங்களோ இல்ல மட்டன் வாங்குறீங்கன்னா வேக வச்சு மட்டும் எடுத்துங்க. அதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது கம்மியா போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இப்ப சிக்கன்னா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது எப்படி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, பாத்திரத்துல எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிக்கிறீங்க. ஜீரகம் தாளிச்சுன்னா கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, வேற எதுவுமே வேணாம். இஞ்சி பூண்டு விழுது மட்டுமே போடுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே வேணாம். இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா சிக்கன், உப்பு, காரம் பத்தல அப்படின்னா மிளகுத்தூள் மட்டும் போடுங்க, வேற எதுவுமே. அதுவும் நீங்க சமைச்சு கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா கேளுங்க மிளகுத்தூள் கதவு காரம் வேணுமா அப்படின்னா, நீங்க அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா சிக்கன், அதுக்கப்புறமா உப்பு, தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றினா ஸ்லோ ஃபயரில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.